தலைவரே, நான் பப்ஜி விளாண்டுட்டு இருந்தேன், குமார்னு ஒருத்தன் என்ன பலாத்காரம் பண்ணிட்டு போயிட்டான், அவனை தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணுவீங்களா? இது இதை தேடி இருந்தான் எனக்கு வேலையா? இந்த பதிவு பாத்தீங்கன்னா பேப்பர் ஐடி 101 தான். என்ன எடிட் பண்றீங்க? அந்த சேட்டமுத்து தாத்தா கூட என்ன எடிட் பண்றீங்க? அவர் பாவடை கட்டிட்டு நிக்கிறாரு, நான் பக்கத்துல டூயட் போட்ட மாதிரி என்ன எடிட் பண்றீங்க? இது என்னுடைய ஃபேன்ஸ் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? கலை ஒரு கெட்ட பையன் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா அந்த சேட்டமுத்து தாத்தாவுக்கு தான். யோ, உன் வயசு என்ன ஆகுது? டூயட்ல போய் என்ன பண்ற? பாட்டு பாடுறிய, லவ் பண்ணலாமா வேணாமா? லவ் பண்ணலாமா வேணாமா? உன் வயசுக்கு உயிர் வாழலாமா இல்ல சாவலாமா இல்ல கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்னு பாட்டு பாடு, அதுதான் கரெக்டா இருக்கும். ஒரு நானும் பார்த்தோம், ஒரு வீடியோல வந்து பாப்படியை கட்டிட்டு ஆடுருக்கேன். எத்தே பெரிய பலூனு, இத்தே தண்டி பலூனு, அது காட்டு கையை காட்ட முடியல. அத்தே தண்டி பலூனை வச்சுட்டு ஆடுறிய நெஞ்சில, நெஞ்சை இவ்வளவு பெருசுதான், பலூன் அத்தே தண்டி வச்சிருக்க. என்ன சைக்கிளா மேடத்தை ஓவர் டாக் பண்ண பிளான் பண்றியா? ஏண்டி போகில ஆயிட்டோம், என்னடி கமாண்ட் பண்ண? நேத்து நைட் என்ன கமாண்ட் பண்ணிருக்கேன் இன்பாக்ஸ்ல? தலைவரே, நான் பப்ஜி விளாண்டுட்டு இருந்தேன், குமார்னு ஒருத்தன் என்ன பலாத்காரம் பண்ணிட்டு போயிட்டான், அவனை தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணுவீங்களா? இதை தேடி இருந்தான் எனக்கு வேலையா? அவங்க இங்க கொரோனா பிரச்சனை என்ன ஆகுதுன்னு இருக்கு, இதை உனக்கு தேடி பிடிச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவன் பலாத்காரம் பண்ணுற வரைக்கும் நீ பப்ஜியில் என்ன பண்ணிட்டு இருந்த? நண்பர்களே, நான் என்ன சொல்கிறேன், அவன் மேலே தப்பு இல்லை பார்த்துங்க, அவன் சைக்கிளில் ரோட்டில் போயிருப்பான், இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கோம், ஏ இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா, அதை பாரு இதை பாரு இதை பாருன்னு பப்ஜியில் சவுண்டு விட்டுருக்கோம் பாருங்க. இது செல்லில் தான் சவுண்டு விட்டுருக்கு. அவன் என்ன நினச்சிருப்பான், சரி என்ன சத்தம் கேட்குது நமக்கு தான் போல இருக்குன்னு சிக்னல் கொடுத்து இவன் வந்திருப்பான் உள்ளே பார்த்துங்க. உள்ளே வந்தவனே இது இங்க பாரு அங்க பாரு இதை பாருன்னே அவன் பார்த்துருப்பான் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்லியிருப்பான்னு தெரில, அங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரில. தயவு செஞ்சு பப்ஜி விளாட்றது தப்பு இல்லை, கொஞ்சம் சவுண்டை குறைச்சிட்டு விளாடுங்க, அப்புறம் பல பசங்க உங்கள் வாழ்க்கையில் விளாண்டுருவாங்க பார்த்துங்க. இந்த கோகில ஐட்டத்தை மாதிரி வச்சு